ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 13 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரமத்தில் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு ராதிகாவும் கோபியும் கிளம்புறாங்க. அப்போ கோபி என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஃபுல்லாக நான் ஃப்ரீ தான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னோடனே, ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னோடனே மையோ கூட்டிகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனே கோபி கேட்குறாரு, எங்கள் மாலுக்கா அங்கே எங்கேன்னு எல்லா இடமும் கேட்குறாரு. அப்போ ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை டீச்சர் வீட்டுக்கு அப்படின்னோடனே, ஓ மையோட டீச்சர் வீட்டுக்கு போகிறோமானோடனே, இல்லை பாக்கியா டீச்சர் வீட்டுக்குனோடனே கார் ஓட்டிட்டு இருந்தவர் அப்படியே சடன் பிரேக் போடுறாரு. அப்போனே ராதிகா கேட்குறாங்க, என்னாச்சு நல்லா தானே ஓட்டிட்டு இருங்கன்னொன்னே லூஸ் பையன், இந்த மாதிரி வண்டிக்குள்ளே வந்தால் விழுறது, என் வாழ்க்கையில் எத்தனை பேர் தான் வருவீங்க அப்படின்னோடனே ராதிகா கேட்காங்க, என்ன வாழ்க்கையில் என்னோடனே, இல்லை வண்டிக்குள்ளே இப்படி வந்து விழுந்தா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே ஒரு வழியாக அவர் மேனேஜ் பண்ணிவிட்டு கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி உலகமே அழிஞ்சாலும் இன்றைக்கி நம்ம டீச்சர் வீட்டுக்கு போய் தான் ஆகிறோம், டீச்சரை பார்த்தா ஆகிறோம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பாக்கியாவுக்கு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா என்ன பண்ணுறாங்க, கேசரி வடை அதெல்லாம் செய்ய ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டி என்ன, ஈஸ்வரி பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாரீ குங்குமப்பூவெல்லாம் வச்சு கொடுக்கலாம் சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ராதிகா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மையோ கூட்டிகிட்டு போகும்போது மையோ நான் யூனிஃபார் ட்ரெஸ் உடைய வரணும்னு கேட்கும்போது கோபி அதை வச்சு சமாளிக்க பார்க்குறாரு, வீட்டுக்கு போய் நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு போகலான்னு. ஆனால் ராதிகா விடவே மாட்டேங்கிறாங்க, இங்கே நிப்பாட்டுங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறாங்க. இப்போ கோபி என்ன பண்ணுறாருனா, ராதிகாவை தடுக்க முடியாது, ஆனால் பாக்கியாவை எதனாச்சும் பண்ணலாம் சொல்லிட்டு பாக்கியா கால் பண்ணி, என் ஃப்ரெண்டோட இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது உடனே கிளம்ப போகணுன்னே. அப்போ பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்ல இந்த மாதிரி ராதிகா வராங்க, அதுவும் கிட்ட வந்துட்டாங்களா அவங்க கல்யாணம் பண்ணுறவரை கூட்டிகிட்டு வராங்களா, நான் எப்படி வர முடியும் அப்படின்னோடனே. இப்போ கோபி என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு எது முக்கியமோ அதை செய்யணுன்னே பாக்கியா சொல்கிறாங்க, நான் ஸ்வீட் பண்ணணும் ஃபோனை வைக்கணுன்னே, என் தலையிலே வை அப்படின்னோடனே. அப்புறம் பாக்கியா ஃபோனை வச்சுட்டு இங்கே சாப்பாடு இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ராதிகா வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பாக்கியா வீட்டுக்கு அந்த ஸ்ட்ரீட்குள்ளே திரும்பவும் என்ன ஆகுதுன்னா, ராதிகா கால் வருது, இந்த மாதிரி ஆசிரமத்தில் கொடுத்த சாப்பாடில் வந்து சாப்பிட்ட குழந்தைங்களாம் மயங்கி விழுந்துட்டுருக்காங்க, நீங்கள் உடனே வாங்க மேடம்னோடனே ராதிகா ரொம்ப பயந்து கோபியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. இங்கே செலியனுக்கு ஃபோன் பண்ணி அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, ஈஸ்வரி ஃபுட்டு உங்கள் அம்மா நடத்துகிறது தானே, நியூஸ் போய் பாரு அப்படின்னோடனே. வீட்டில் எல்லோரும் நியூஸ் பார்க்குறாங்க. அப்போனே செல்வி சொல்கிறேன், இந்த ஆசிரமத்துக்கு தான் நான் சாப்பாடு கொண்டு போனேன் அப்படின்னு. அப்புறமா அந்த குழந்தைங்களாம் மயங்கி தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே பாக்கியா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க, நம்ம தானே சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆசிரமத்தில் என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து குழந்தைங்களை ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ கோபி என்ன நினைக்கிறாருன்னா, இது பாக்கியா சமைச்ச சாப்பாடுல அப்படி சொல்லிட்டு அவரும் அப்படி ஷாக் ஆகியிருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, போலீஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னோடனே ராதிகாலாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.